வணக்கம். சட்டென வண்டியை நிறுத்தி 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சரை அருகில் பார்த்தவுடன் 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் செய்த செயல் திருச்சியில் நடந்த நெகிழ்ச்சியான நிகழ்வு. இதை பற்றின மொழிவர்த்தலை இப்போ நம்ம பார்க்கலாம். குறுவை சாகுபடிக்காக வரும் June 12 முதல் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதையடுத்து டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஆறுகள் மற்றும் சிறு குறு வாய்க்கால்களில் தூர்வாரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நீர்வளத்துறையின் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். முன்னதாக தஞ்சாவூர் சுற்றுலா மாளிகையில் இவ்வாண்டு காவிரி பாசன பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு தூர்வாரும் பணிகள் குறித்த குறும்படத்தை பார்வையிட்டார். பின்னர் காலை 9 மணி அளவில் தஞ்சாவூர் அடுத்த ஆளுக்குடி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலை முத்துவாரி வாய்க்காலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் நடைபெறுவதை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் விண்ணமங்கலத்தில் கால்வாய் சீரமைப்பு பணிகளையும் பார்வையிட்டார். பின்னர் திருச்சி மாவட்டத்திற்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் செங்கரையூர் கூழையாற்றில் நடைபெற்று வரும் கால்வாய் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, எம் ஆர் கே பன்னீர்செல்வம், வெள்ளக்கோவில் சுவாமிநாதன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். அதைத் தொடர்ந்து திருச்சி புறப்பட்டுச் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்லும் வழியில் தன்னை பார்ப்பதற்காக சாலையின் ஓரங்களில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களை பார்த்தவுடன் உடனடியாக வண்டியை நிறுத்தி காரிலிருந்து இறங்கி அவர்களிடம் 2 வார்த்தைகள் பேசிவிட்டு பிறகு புறப்பட்டுச் சென்றார். அந்த வகையில் திருச்சி மாவட்டம் லால்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஆலங்குடி அருகே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்று கொண்டிருந்த போது அங்கு வயல்வெளிகளில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பெண்களும் முதியவர்களும் வேலைப்படுத்திக் கொண்டிருந்தனர். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வாகனம் வருவதை பார்த்தவுடன் அங்கிருந்த பெண்கள் அனைவரும் ஆச்சரியமாக ஒரு நிமிடம் நின்று பார்த்துக் கொண்டிருந்தனர். இதனை கவனித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உடனடியாக தன்னுடைய வாகனத்தை ஓரம் கட்டி நிறுத்தக் கூறியிருக்கிறார். பின்னர் அந்த வாகனத்திலிருந்து இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பெண்களும் முதியவர்களும் வேலைப்படுத்திக் கொண்டிருந்த இடத்திற்கே நடந்து சென்றார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தங்கள் அருகில் வருவதை கண்ட அங்கு வேலைப்படுத்திக் கொண்டிருந்த பொதுமக்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டதோடு சற்று பதற்றமும் அடைந்தனர். இருப்பினும் அவர்கள் அருகில் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்முகத்தோடு நலம் விசாரித்தார். மேலும் அனைவரிடத்திலும் எளிமையாகவும் சகஜமாகவும் உரையாடினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அத்துடன் அவர்களுடைய கோரிக்கைகளையும் குறைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்தது. திடீரென வாகனத்தை ஓரம் கட்டி நிறுத்தி 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்த பொதுமக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மண்டல குறிப்பிடுங்க.